வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. சந்தன கடத்தல் வீரப்பன் அவர் இருக்கும்போது இந்த மூணு மாநிலம் இன்னைக்கு நம்மளை வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கிற கர்நாடகமாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், தண்ணி தர மாட்டேன், முல்லை பெரியாரை துறக்க மாட்டேன், விளக்கெண்ணெய் பண்ண மாட்டேன்னு சொல்கிற கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவா மேகதாது கட்டுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கிற கர்நாடகமாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், எல்லா மூன்று மாநில எல்லைகள்லையுமே நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக ஒரு சம்பவம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து வீரப்பன் என்கிற அந்த பேர், அந்த ஒரு விஷயந்தான். ஆனால் அது பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீரப்பனுடைய அந்த மறைவுக்கு பின்னாடி பல பஞ்சாயத்துகள் தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம வீரப்பன் என்ன பண்ணார், அவர் என்ன செஞ்சார்னு பேச வரல. ஆனால் அந்த வீரப்பன் அப்படின்ற பேரை வச்சுக்கிட்டு அதில் தொடர்பான பல்வேறு விஷயங்களை இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க சரியாக இருக்காங்களா இல்லையான்றது தான் கேள்வி. அதில் பிரதானமாக வீரப்பன் அப்படின்ற அந்த பேரோடு மிகப்பெரிய ஆதாயம் அடைந்தவர் வந்து ஒரே ஒரு நபர் தான். அவர் யாருன்னா அண்ணன் நக்கீரன் கோபால். இல்லைனா அதுக்கு அப்புறம் வீரப்பன்ற பேர் இல்லைன்னா நக்கீரன் கோபாலே கிடையாது. அவர் சாதாரண ஒரு வார இதழ் நடத்தியிருப்பார், அப்படி தான் வந்திருப்பார். ஆனால் பத்திரிகையாளராக இருக்கிற நாமளே பத்திரிகையாளரை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கே, ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வேறு என்ன பண்ணுறது, ஒரு பெரிய பழமொழி ஒன்று சொல்லுவாங்க தெலுங்கில், பேர் பெத்த பேர் தாக நீல் இல்லையதுன்னுவாங்க. அப்படி என்னென்னா பேர் தான் பெருசு, ஆனால் குடிக்க தண்ணி கூட இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி எங்கள் அண்ணன் பேர் ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய, ரொம்ப பெரிய பிக் பிக் நேம். ஆனால் அவர் செய்கிற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னத்தனமாகவே இருக்குது. வேறு வழி இல்லாதனால இந்த கருத்தை பதிய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே நான் 23 வருஷமாக பத்திரிகையாளராக இருக்கிறேன். அவர்கிட்ட வேலை பார்த்த ஒருத்தருடைய ஒரு 25 வருஷமாக ஒருத்தர் வேலை பார்த்துருக்கார். இவர் ஊர் நியாயம் பேசுகிறாரு, அங்கே அது பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இதை செஞ்சிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு கண்ட மேனிக்கு சகட்டு மேனிக்கு அண்ணன் அவனே இவனே நிறைய பேசுகிறாரு. ரைட், தப்பு பண்ணியிருந்தால் பேச வேண்டியது தான், தப்பு கிடையாது. ஆனால் ஊர் நியாயம் பேசுகிற எங்கள் அண்ணன் கோபால் அவர்கிட்ட வேலை செய்கிறாங்கல்ல, இப்போ வேலை செஞ்சு வேலையோடு தூக்கிட்டார் பாருங்கள் பல பேரை. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை இது வரைக்கும் கொடுக்கலப்பா. அவங்கெல்லாம் பாவம், சம்பளம் வாங்கின சம்பளத்தில் பிஎஃப் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பல நிறுவனங்கள் வந்து பயங்கர ஏமாத்தம் ப்ராடுத்தனம் பண்ணோம். எப்படின்னா ஊழியர்கள்கிட்ட சம்பளம் அப்படின்னு சொல்லி பேசிக் பே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை போட்டுட்டு அதுலேருந்து பிஎஃப் பிடிக்கிறேன்னு ஒரு விஷயம் எடுத்து அதை வந்து முறையாக அந்த தொழிலாளர் ஆணையத்தில் போய் காட்ட மாட்டாங்க, ஆட்டையை போட்டுருவாங்க. அப்புறம் அவங்க வந்து ரிட்டையர்ட் ஸ்டேஜ் வரும்போது அங்கே போய் நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பிடிச்சது ஒன்றா இருக்கும், கட்டினது ஒன்றா இருக்கும், கணக்கு டேலி இடிக்கும். அதுக்கப்புறம் வயசாகிடும், என்ன பண்ணுறது, சண்டை போடுற தெம்பு இருக்காது, ஃபைட் பண்ண தெம்பு இருக்காது, போராட முடியாது. அதுக்குள்ளே இந்த முதலாளிகள்லாம் பெரும் முதலாளியாக மாறிடுவாங்க. இப்போ வந்து ஆரம்பத்தில் இருக்கும்போது ரொம்ப பயங்கரமாக பாசமாக இருக்க மாதிரி சீன்லாம் போடுவாங்க, அப்புறம் பெரும் முதலாளி ஆகிட்டாங்கன்னா மதிக்கவே மாட்டாங்க. அப்படி தான் எங்கள் அண்ணன் கோபாலும் இந்த வைரஸ் காலகட்டம் தொடங்கின உடனே அவர்கிட்ட வேலை பார்த்த, ரொம்ப வருஷமாக வேலை பார்த்தாங்க இல்லைங்களா, 25 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்த பல பேரை, அப்போ ராஜா உன் தொழில் போதும், உன்னுடைய சேவை போதும், நீ கிளம்பலான்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார். அப்படி வீட்டுக்கு அனுப்பின பல பேருக்கு சரி நம்மளை வந்து ரிட்டையர் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, ரைட்டு, சரி நம்ம கட்டின பிஎஃப் காசாவது இருக்கும், சம்பளத்தில் பிடிச்சாங்க இல்லையா, அந்த காசாவது இருக்கும்னு சொல்லி பிஎஃப் ஆஃபீஸில் போய் செக் பண்ணி பார்த்தா பெரிய அதிர்ச்சி, பெரிய ஷாக் இருக்காதா. பின்ன அவங்க பிடிச்சது ஒன்றா இருந்தது, அங்கே கட்டினது ஒன்றா இருக்குது. அப்போ அந்த தொகையை வந்து பயங்கரமாக வந்து டேலி ஆகாமல் இடித்த உடனே சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் போய் கேட்குறாங்க. கேட்கும்போது சரியாக அதுக்கான பதில் வரவே இல்லை. பதில் வராத போது என்ன பண்ண முடியும், நம்ம அந்த மேலாளர் முறையான பதில் கொடுக்க மாட்டார். உடனே இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நேராக கொண்டு போய் அங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க தொழிலாளர் ஆணையத்தில். இவர் ஊர் நியாயம் பேசுகிறாரு, தொழிலாளர் ஆணையத்தில் வேறு பஞ்சாயத்து வந்தால் அதை உடனே வீடியோவில் பேசுகிறாரு, ஊரில் எந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அண்ணன் வீடியோ போட்டுட்ருக்காரு, நியாயமான கருத்துக்கள் பல விஷயங்களை பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருக்கார் இல்லையா. அவர் கீழே வேலை பார்த்தா 25 வருஷமாக, இன்றைக்கி தான் வந்து அந்த வார இதழ் வந்து மிக பிரபலமாக இருக்குது, உலகம் முழுக்க தெரியுது. அவரை உலகம் முழுக்க தெரியறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க, 25 ஆண்டுகளாக அதுக்கு முன்னாடி ஆரம்ப கட்டத்தில் வளரும் போது கூடவே இருந்தவங்களுக்கு வெளியில் போகும்போது அவங்களுக்கான அந்த குறைந்தபட்ச மரியாதை கூட பண்ணலன்னா எப்படிங்க, எங்கள் அண்ணன் இப்படி பண்ணலாமா, நியாயமானே நீங்கள் பண்ணுறது. எல்லா பிரச்சனைக்கும் முன்னாடி வந்து நிற்கிறீங்களே, மீசியை நல்லா முறுக்கிட்டு அப்படி சும்மா கெத்தாக சஃபாரி கோட்டு போட்டுக்கிட்டு பந்தவாக வந்து நிற்கிறீங்கள, இது என்னென்ன, இது நல்லாவே இல்லைண்ணே, இது அசிங்கமாக இருக்குதுண்ணே, இது கேட்கும் போதே நமக்கே சங்கடமாக இருக்குது. சரி இது எதுவும் சும்மாப்பா அள்ளி விடுறாங்கப்பா அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த புகார் கடிதம்லாம் நமக்கு அனுப்புகிறாங்க, அதெல்லாம் பார்த்தோம்னா இன்னும் ஷாக் ஆகுது நமக்கு.
கஷ்டமாக இருக்குது. ஆக அண்ணன் வந்து ஊர் நியாயம் பேசுகிற அண்ணன், அவருடைய அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த நியாயத்தை முதல்ல வந்து சரி பண்ணால் மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். உழைப்பவர்களுடைய உழைப்பாளியினுடைய வயிற்றில் தைசா அடிக்காதீங்க, ரொம்ப அபத்தமாக தப்பான ஒரு விஷயம். சரி, இது வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுக்கு இடையிலே என்ன நடந்ததுன்னா, தொழிலாளர் ஆணையத்திலேருந்து இந்த அலுவலகத்துக்குள்ள அதிகாரிகள் வந்து அங்கேருந்து சில லெட்ஜர்களை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்றது அண்ணன் தான் விளக்கணும். இவங்க என்ன பிடிச்சாங்க, அங்கே என்ன கட்டினாங்கன்றதுக்கெல்லாம் ரெக்கார்டெல்லாம் போய் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்றாங்க. ஆனால் ஆட்சியாளர்களோடு நான் நெருக்கமாக இருக்கேன், நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன், நான் பயங்கரமாக இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பில்டப்லேயே அண்ணன் வந்து அடுத்த கட்டத்தை நகர்த்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தும் நிலவுது. இது அவர்கிட்ட வேலை பார்த்த அண்ணன் கோபால்கிட்ட வேலை பார்த்த தொழிலாளர்களுடைய நிலைமை ரொம்ப பாவமாக இருக்குது. அதனால் அவங்க வயிற்றுலாம் அடிக்காமல் அவங்களுக்கு என்ன சேரணுமோ தயவுசெய்து செட்டில் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், ஆனால் அவன் மாச சம்பளத்துக்காரன், அவன் என்ன செய்வான், எங்கே போவான்? அதனால் அண்ணன் அதெல்லாம் சரி பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் வெளியே போய் அசிங்கப்பட்டு என்ன அதெல்லாம் வேணானே, ஏனே கொடுத்துருக்கனே பாவம், பிடிச்ச காசு தானே கேட்குறாங்க, நீங்கள் சம்பாரித்து வச்ச காசை கொடுங்க, அவ்வளோதான் விஷயம். இது ஒரு பஞ்சாயத்து. அடுத்து என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, நான் ஏற்கனவே போன வீடியோலேயே சொன்னேன் இன்னொரு பஞ்சாயத்து இருக்குது, அதை நான் வந்து அடுத்த வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பஞ்சாயத்துனா, நக்கீரனில் வேலை பார்த்து வெளியேறின இல்லை வெளியேற்றப்பட்ட வேலையை விட்டு நிறுத்தின இப்படி எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ணன் சிவசுப்ரமணியம் சிவா மீடியான்னு ஒரு விஷயம் ஆரம்பித்து பேசிக்கிட்டு இருக்காரு, யூடியூப் தளத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு, அவருடைய அனுபவங்கள் சொல்லிகிட்டு இருக்காரு. நம்ம கூட போன வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி வந்து ராஜ்குமார் கடத்தல் தொடர்பான பல்வேறு விஷயங்களை பேசுகிறாரு, நீ உண்மையை பேசாத, நீ ஜெயிலில் பேசவே பேசாத அப்படின்னு அவர் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாரு, கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாருன்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ அதோட அடுத்த கட்ட நகர்வாக என்ன வந்திருக்கு அப்படின்னா, ரொம்ப டார்ச்சர் ஜாஸ்தி ஆனதுனால என்ன பண்ணுறதுன்னு இவர் வந்து தொடர்ந்து, ஏன்னா அவரும் கோபாலனும் சட்ட போராட்டம் போயிட்டார், கோர்ட்டில் கேஸை போட்டார், அப்போ வந்து அது கேஸ் நடக்கும், அடுத்த கட்ட நடவடிக்கை போவோம், இது ஒரு விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம். இதுக்கு இடையில அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு சிவா மீடியா கொடுத்துருக்காரு, ரெண்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. அதுக்கப்புறமா அது என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு இன்னொன்றும், இதுக்கு எல்லாத்துக்கும் வலு சேர்க்குற மாதிரி வேறு ஒரு வேலையும் பார்த்துருக்காரு எங்கள் அண்ணன் கோபால். என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் இதழியல் போராளி இல்லை, அப்போ போராட்டம் என்பதே அவருடைய வாழ்க்கையினுடைய தாரக மந்திரம். அப்போ என்ன பண்ணுறாரு அவர்னா, உடனடியாக அவர் வந்து சட்ட ரீதியாக தான் எதையுமே எதிர்கொள்ளணும் அப்படின்றது அவர் வந்து எல்லாருக்கும் சொல்கிறது. அதனால் அவரும் என்ன பண்ணுறாருன்னா, சரி ரைட்டு ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் அந்த அந்த பெரிய பெரிய நபர்களோட தொடர்புகள்லாம் இருக்குல்ல, இந்த இன்னைக்குள்ள ஆட்சியாளர்கள் அவங்க திடீர்னு அந்த அது மாதிரி எல்லாருடைய தொடர்புகளையும் முன்னாடி வச்சுக்கிட்டு டக்கு நேராக வந்து இந்த மாதிரி இந்த சிவசுப்ரமணியம் என்கிறவர், இப்போ என்னுடைய அவருடைய சிவா மீடியாவில் இந்த மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோலாம் போட்டு பேசுகிறாரு, வீரப்பனோட நான் உட்காந்துருக்க மாதிரி ஃபோட்டோலாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஃபோட்டோக்கள் எல்லாம் என்னுடைய நிறுவனத்துக்காக எடுத்த ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோக்கள் எல்லாத்தையும் அவர் வந்து என்னுடைய நிறுவனத்திலேருந்து திருடிட்டு போயிட்டார். தமாசா இருக்குல்ல, எடுத்ததே அவர் தான். யார், சிவசுப்ரமணியம் தான் போய் அங்கே போய் காட்டுக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கிறார். ஃபோட்டோ எடுத்தவர் என் அலுவலகத்தை திருடிட்டு போயிட்டாருன்னு சொல்கிறாரு. யார், எப்போ சொல்கிறாரு, அவர் வேலையை விட்டு நின்று பிறகு சொல்கிறாரு. தமாசு தான் இருக்குது. ரைட் ஓகே, அது இருந்துட்டு போட்டோம், அவர் திருடிட்டு போயிட்டாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாரு. அதனால் இவரை வந்து நீங்கள் வந்து அந்த திருடிட்டு போன பொருள் அதெல்லாம் அவர் பயன்படுத்தக்கூடாது, அவரை பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தத்தை காவல்துறை கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கிறார். இப்போ தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு, தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் திரும்ப சொல்கிறேன், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு முன்னாடி இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மாதிரி இப்போ இல்லை, இது திமுக ஆட்சி தான். ஆனால் முதல்வரை சுற்றி இருக்கிற மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிற திறமை வாய்ந்த அதிகாரிகள், திறமை வாய்ந்த மிக சிறப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அதிகாரிகள் இந்த தேவையில்லாத அந்த வேஸ்டேஜ் எதையுமே கிட்ட சேர்க்காமல் பார்த்துக்கிறாங்க. அதனால் இந்த அரசு நிர்வாகத்தில் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன், இந்த விளக்கெண்ணெய் பண்ணுறேன், இந்த வெள்ளைப்பூண்டு பண்ணுறேன்ற ஆட்களெல்லாம் யாரும் சிஎம்ஐ பார்க்க விடுறதும் கிடையாது, சந்திக்க விடுறதும் கிடையாது. அதனால் இந்த மாதிரி எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும்னு போய் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அப்போ அண்ணன் வந்து ஒரு புகார் கொடுக்குற விஷயம், இது மாதிரி என்னுடைய ஆஃபீஸு என்னுடைய அலுவலகத்துலேருந்து இந்த மாதிரி பொருட்கள் இந்த மாதிரி புகைப்படங்கள் இந்த விஷயங்கள்லாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு சொல்லி புகார் கொடுத்தாலும் அதில் உண்மை இல்லாததுனால இதெல்லாம் ஒரு புகார்னு வரீங்களேன்னு சொல்லி அந்த புகார் அப்படியே இருக்குது. அது இன்னும் மேல் நடவடிக்கை என்று, ஏன்னா உண்மை இருந்தால் தானே எடுக்க முடியும். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி ஒரு புகார் அழுத்தமாக கொடுத்தா
இப்போ சிவசுப்பிரமணியம் அப்படின்றவர் தான் வந்து சிம்ம சொப்பனமாக இருக்கார் கோபால் அண்ணனுக்கு. அவரை வந்து நம்ம டார்கெட் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணி ஏற்கனவே யூடியூப் பேசக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை கோர்ட்டு போயிருக்காரு. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அந்த யூடியூப் நிறுவனத்துக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்குக்கு அதுக்கான லெட்டர்லாம் கொடுத்து என்னென்னமோ பண்ணி அது ஒரு வேலை பார்த்துட்ருக்காரு. பேசவே கூடாதுன்னு தொடர்ந்து ஒரு வழக்குக்கு ரெண்டு வழக்கு, அது சம்மந்தமாக ஏற்கனவே வீடியோவும் நான் போட்டிருக்கேன். தொடர்ச்சியாக சட்ட ரீதியான விஷயத்தை நேர்மையாக இருக்க மாதிரி என்ன கோபால் அண்ணன் வந்து அடுத்தடுத்து காய் நகர்த்திக்கிட்டே இருக்காரு. இப்போ சிவா மீடியாவினுடைய அந்த சிவசுப்பிரமணியம் மூத்த பத்திரிகையாளர் எவ்வளவு தாங்க தாங்கிறது அடிச்சா? அப்போ அவர் என்ன பண்ணார், இதுக்கு மேலேயும் நம்ம வந்து பொறுமை காத்தால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவர் வந்து வீரப்பன் அப்படின்னு சொல்லி வீரப்பன் தொடர்பான அந்த காட்டுக்குள்ளே என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லி புத்தகமாக ஏற்கனவே வெளியிட்டார். அது ஒரு பகுதி, ரெண்டு பகுதி, மூணு பகுதின்னு அது வந்து தொடர்ச்சியாக புத்தகங்கள் வெளிவர ஆரம்பித்து பல மாதங்கள் ஆயிடுச்சு. அதில் எல்லாத்தையும் தெளிவாக கரெக்டாக என்னென்ன சொல்லணுமோ என்னென்ன நடந்திருக்கோ அதை அனைத்தும் எழுதியிருக்காரு. பிரபலங்கள் அனைவருமே அதை வாங்கி படிச்சிருக்காங்க. அப்போலாம் எங்கள் அண்ணன் கோபால் கொந்தளிக்கலை, வாய் துறக்கலை, ஒன்றும் பண்ணல. இவர் முகம் காட்டி பேச ஆரம்பித்த உடனே பல விஷயங்களை, பல உண்மைகளை, இதுவரைக்கும் வெளியே தெரியாமல் இருந்த பல ரகசியங்களை சிவா மீடியா சார்பில் சிவசுப்பிரமணியம் நேர்மையாக நேராக அவர் சேனல்லையும் பேசுகிறாரு, பல சேனலில் அவரை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அப்படி பேச ஆரம்பித்த உடனே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிம்பம், மாய தோற்றம், பெரிய நான் ஒரு கரெக்டான ஆள், நான் ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் கோபால் கட்டி வச்சிருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு மாய தோற்றம் உடைஞ்சிருமோன்னு பயந்துக்கிட்டு இவரை பேச விடாமல் தடுத்தா ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய். இது எப்படின்னா, சிவா மீடியாவை பேச விடாமல் தடுத்துட்டு சிவசுப்பிரமணியத்து மீது சட்ட நடவடிக்கை எடுத்துட்டா, இப்போ இந்த எனக்கு நீ வந்து பிஎஃப் கொடுக்கல, என் பிடிச்ச காசை நீ தராமல் ஏமாத்துறீங்க, இப்படி ஒரு பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்லி அங்கிருந்து நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அப்பாவி ஊழியர்களோட அந்த பிஎஃப் மற்ற பெனிஃபிட் எல்லாமே அம்போவாயிடும். அவங்கெல்லாம் ஐயோ இவ்வளோ பெரிய ஆளையே மிரட்டிட்டாங்க, இவ்வளோ பெரிய ஆளே வந்து உள்ளே போட்டாங்களே, அப்போ நாம் எதாவது கேட்டால் நம்மளையும் சட்ட ரீதியாக அதெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க, ஆளும் கட்சியோட அண்ணன் நெருக்கமாக இருக்கார் கோபால் அண்ணன், அப்போ நமக்கு ரொம்ப சிக்கல் வந்துடும் சொல்லி அவங்களும் ஒதுங்கிடுவாங்க. ஆக ஒரே கல்லில் இரண்டு மாங்காய். காவல்துறை தலைவரை சந்திக்கிறதுக்கு எங்கள் அண்ணன் கோபால் முயற்சி எடுக்கிறாரு. ஆனால் அந்த சந்திப்புக்கான விஷயங்கள் வந்து நடக்கலை. அப்புறம் அதுக்கு கீழே நிறைய இடங்களுக்கு வந்து போய் போய் இப்போ வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கார். எப்படியாவது சிவா மீடியாவை சேர்ந்த சிவசுப்பிரமணியத்தை எப்படியாவது சட்ட நடவடிக்கையில் சிக்க வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டா அப்பா நான் பிறவி பயனை அடைந்தேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் கோபால் அண்ணன் சந்தோஷப்படுவார் போல இருக்கு. சரி, அது இருக்கட்டும். இதெல்லாம் இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கும்போது சிவசுப்பிரமணியம் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருந்தோம்னா உண்மை வெளிச்சத்துக்கு வராமல் போயிடும். நமக்கு வந்து இந்த அரசாங்கத்தின் மீதான மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது, முதல்வர் ஸ்டாலின் மீதான மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது, உண்மை வந்து நிச்சயமாக அவருக்கும் தெரிஞ்சிருக்கும், என்னென்ன நடந்ததுன்ற நிச்சயமாக அவருக்கும் தெரிஞ்சிருக்கும், நாம் திரும்ப அவரிடத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கோ எல்லாத்தையும் அவரை சந்தித்து சொல்லிடுவோம் அப்படின்னு சந்திக்கிறதுக்கான விஷயங்களுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து அவருக்கு கருத்துக்களை தெரிவிப்போம் இல்லையா, அந்த மாதிரி சிஎம் செல்லுக்கு ஒரு நீண்ட ஒரு அறிக்கையாக, ஒரு கடிதமாக, ஒரு புகார் கடிதமாக, தகவல் விஷயமாக ஒரு ஆறு பக்கம் ஏழு பக்கத்துக்கு அம்ஸ்டர், அதை வந்து காவல்துறை தலைவருக்கும் அனுப்புகிறாரு, சம்மந்தப்பட்ட எல்லா காவல் அதிகாரிகளுக்கும் போயிருக்கு, தேவைப்பட்டால் உளவுத்துறை வச்சு நீங்கள் விசாரிச்சுக்கலாம். அதில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாருங்க, அந்த கடிதம் வந்து நான் இங்கே போடுறேன் பாருங்கள். அந்த கடிதத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு, அது என்னென்னா, ராஜ்குமார் கடத்தல் சம்பவத்தில் அண்ணன் கோபால் அண்ணன் பண்ண ஏடாகூடமான தேவையில்லாத ஏழ்றைகளால் வீரப்பன் டென்ஷன் ஆகி அந்த மிஷன் வந்து அங்கே ஃபெயிலியர் ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. அதன் காரணமாக அந்த தூதுக்குழு, தூதுவர் குழுவில் ஐயா பெரியவர் பழநெடுமாறனையும் பேராசிரியர் கல்யாணியையும் அண்ணன் கொளத்தூர் மணியையும் உள்ளே சேர்க்குறாங்க. அவங்க போய் வீரப்பனோட பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு தான் ராஜ்குமார் விடுவிக்கப்பட்டார். இந்த உண்மை வந்து அப்போ முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களுக்கு தெரியும், அவருக்கு சொல்லி தான் இந்த விஷயத்தை நாங்கள் வந்து முன்னெடுத்தோம் அப்படின்றத அந்த கடிதத்தில், அந்த புகார் கடிதத்தில் அண்ணன் சிவசுப்பிரமணியம் குறிப்பிட்டிருக்கார். நான் சொல்லலைங்க, அந்த லெட்டரில் இருக்குது.
அப்ப ராஜ்குமாரை மீட்டு கொண்டு வந்தது நான் தான் நான் தான் நான் தான் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா எங்க அண்ணன் கோபால். இப்ப என்ன ஆச்சு? அது இல்லைன்னு வருது. இது வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு, உண்மைக்கு ஒரு விஷயம். இது மாதிரி மொத்தமா வெளியில வந்தா சிக்கலாயிடுமேன்னு தான் எங்க அண்ணன் கோபால் டென்ஷன் ஆகுறாரு. அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் இவ்வளவு போராட்டத்துக்கும் காரணம். இப்ப வந்து முதல்வர் கவனத்திற்கு இந்த கடிதம் போயிருக்கு. இதன் மீதான அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாயிருக்கு? அவங்க என்ன பண்ண போறாங்க? இவர் வந்து இந்த என் இப்போ வீட்டிலேருந்து என்னுடைய அலுவலகத்துலேருந்து போட்டோ திருடிட்டு போயிட்டாரு, வீடியோ திருடிட்டு போயிட்டாருன்னு ஒன்று வந்திருக்காரு இல்லையா, இது என்ன ஆகும்? உண்மை இல்லாத விஷயத்தை வந்து காவல்துறை கையில் எடுக்குமா? அதிகார அழுத்தத்தை கொடுத்தா அவங்க செஞ்சிருவாங்களா? இந்த ஆட்சி பழைய மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. நிர்வாகத்தினுடைய அந்த மேம்பாடும் ஆட்சியாளரை சுற்றி இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அதிகாரிகளும் தப்பான பொய்யான மாயையான தோற்றத்தை வச்சுக்கிட்டு பெரிய மீசையை வச்சுக்கிட்டு எங்கள் அண்ணன் கோபால் கிளம்பி போனாருன்னா அதுக்கு பயந்துருவாங்களா? இப்படி பல கேள்விகள் வருது இல்லைங்களா. இது எல்லாத்துக்கும் விடை எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இதற்கு மீண்டும் ராஜ்குமார் கடத்தல் தொடர்பான விஷயத்தில் தமிழக அரசாங்கம் கொடுத்த பணமோ கர்நாடக அரசாங்கம் கொடுத்த பணமோ முறையாக அங்கே போய் சேர்ந்துச்சா இல்லையான்றத மீண்டும் ஒரு விசாரணை கமிட்டி அமைச்சு, அந்த விசாரணை கமிட்டியில் ஸ்ட்ராங்கான அதிகாரிகளை போட்டு எங்கள் அண்ணன் கோபால் உட்பட அங்கே யார் யார் போனாங்களோ எல்லாரையும் கூட்டு விசாரித்தா பல உண்மைகள் இந்த நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். கொடுக்கப்பட்ட பணம் வந்து மக்கள் வரி பணம் தான். அப்போ கேள்வி கேட்குற உரிமை எல்லாருக்கும் இருக்குது. அதனால தான் இதை குறிப்பிடுகிறேன். ஸோ இதை வந்து என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த நிச்சயமாக மிகப்பெரிய அடுத்த கட்ட நடவடிக்கை இது தொடர்பாக விஸ்வரூபம் எடுக்கும் அப்படின்னே தெரியுது. ஏன்னா கிட்ட வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கே காசு கொடுக்காதவர் சும்மா வந்ததை எடுத்துகிட்டு போய் எப்படி கொடுத்துருப்பார்? சும்மா ஒரு சந்தேகங்க, எங்கள் அண்ணன் சொல்லுவார்ன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.